சொல்லுங்கள். என் பேர் பொற்செழியன். என்னோடய பென் நேம் வந்து பொர்ச்சஸ். அதாவது நான் என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூ வந்து நான் பண்ணியிருக்கேன். இட்டர்னல் கேஓஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு. இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் புக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு ஏலி பப்ளிகேஷன்ஸ் இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸ்டாலில் வச்சு புக்ஃபேரில் இவ்வளோ பெரிய கிராண்டான ஓப்பனிங் கொடுத்த கவிஞன் மொழிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணீங்க? இன்ஸ்டாகிராமில் நான் வந்து அவரோட இதில் நிறையா போயம்ஸ்லாம் படிச்சிருக்கிறேன். தமிழில் செம்மையாக எழுதுவார். ராமண காவியம் நான் படிச்சிருக்கேன். செம்மையாக சேல்ஸ் போயிட்டுருக்கேன். அண்ட் அவர்கிட்ட நான் வந்து காண்டாக்ட் பண்ணேன். நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலில் டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கு. பிகாஸ் அவருன்னா எனக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதனால் நானும் பார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஸோ ஜஸ்ட் கேட்டேன், அவர்கிட்ட கேட்டேன், நான் இன்ஸ்டாகிராம் மூலமாக கேட்டேன். அவரும் சென்ட் பண்ணேன், அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அவர் கூப்பிட்ட நேரமே கூப்பிட்டாரு, வாங்க நான் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்துட்டு நிறையா குட் சேல்ஸ் போயிட்டுருக்கு. அந்த பப்ளிகேஷன் நிறைய பேர் தேடி வராங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ உங்களை மாதிரி எவ்வளோ பேர் இதில் இருக்காங்க ரைட்டர்ஸ்? நிறைய பேர், ரொம்ப நிறைய ரைட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கான ஸ்ட்ரகிளிங்கில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் பாயிண்ட் தான். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து ரொம்ப ஒரு ஹார்டான ஸ்டெப். அதுக்கப்புறம் நம்ம ஏறிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. டிராஃப்ட் பண்ணுவாங்க. டிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே இது வந்து நிறைய பேர் போய் சேராது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்து அதை ஃபீல்ஸ் பண்ணுவாங்க. அவர் அடுத்த ஸ்டெப் போக மாட்டாங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் உங்கள் ஸ்டோரியை பில்ட் பண்ணிங்கன்னா அங்கே உங்கள் வேர்ல்டு வந்து நீங்கள் தான் அதோட கிங், அதோட காட், எது வேணாலும் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரும் பிடிக்கும். பிகாஸ் நீங்களும் ஒரு ஹியூமன் தான், படிக்க போகிறவங்களும் ஒரு ஃபெலோ ஹியூமன் தான். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ எந்த ஹெசிடேஷன் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. ஸோ நீங்களும் டெபியூட் பண்ணிங்க. உங்கள் புக்கை பற்றி ஒரு லைன் சொல்லுங்கள். இது வந்து மூணு கேரக்டர்ஸ் பற்றின ஒரு ஸ்டோரி தான். மூணு கேரக்டர்ஸ் வெவ்வேறு டைரக்ஷன்லேருந்து ஒரு விஷயத்தை தேடி தான் வராங்க. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லவ் தான். அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து மூணு ஏஜ் பீப்புள், அதாவது 18 வயசு பொண்ணு, 25 வயசு பையன், அண்டு 71 வயசு ஒரு முதியவர். ஸோ மூணு பேர் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. அவங்களோட மூணு பேரும் வெவ்வேறு டைரக்ஷன்லேருந்து வராங்க, வெவ்வேறு கஷ்டத்துலேருந்து வராங்க. ஆனால் அவங்களுக்கு தேவை மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம், அது லவ் அண்ட் பீஸ் தான். ஸோ அது எப்படி கிடைச்சாங்க, அது அவங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்றத பற்றி தான் இருந்துச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.